நான் முடியெல்லாம் ஜோபி பாபுமாயி இப்படி இவ்வளோ வச்சுக்கிட்டு தான் சினிமாவில் இருந்து போவே. நான் எப்போ பார்த்தாலும் போண்டா சாப்பிட்றேன் அப்படின்ற வழியில் போண்டாவையும் கவுண்டமணி பேரை எடுத்து போண்டா பண்ணிட்டு வச்சா நல்லா இருக்காங்க. எல்லாரும் பார்த்து அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தே நாயை உன்னை தாண்டி அப்போவே அவர் வாயில் திட்டு வாங்கிட்டு நாயே இன்னொன்று. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவர் பக்கத்தில் போய் நிற்கும் போது மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுவார். இப்படி உடல்நிலை சரியில்லாமல் செத்து போய் எமதன்படு தப்பி வந்து திருப்பி உட்காந்து நான் பிஸியாக இருக்க காரணமே வடிவேல் சார் தான். வடிவேல் சாருக்கு அது பிடிக்காது, அவங்க டைமிங்கு அதை செட் ஆக அப்படியே ஒதுக்கிடுவார். அடுத்த நாள் காலையில் வடிவேல் சார் வந்துடுறீங்கன்னு, இல்லை இல்லை அந்த கேரக்டர் அல்வா வாஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும், போண்டா பண்ணி தாங்க மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நான் தாங்குவேன், ஏய் அதெல்லாம் செட் ஆகாது உனக்கு. வடிவேல் சார் அந்த காமெடி எப்படி உருவாக்குவார், விவேக் சார் அந்த காமெடி எப்படி உருவாக்கும், அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி? வடிவேல் சார் அளவுக்கு விவேக் சார் உருவாக்கணும். செத்தா செத்து போறேன் சார், சினிமாவில் சாகுனது தான் என்று ஆசை. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் சொல்றேன், புரட்சித்தில வெறியன், எம்ஜிஆர் இடத்த எவரும் நெருங்க முடியாது, விஜயகாந்த் அந்த அளவுக்கு வந்தாரு. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சினி ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பத்தி சொல்லும் அப்படின்னா, பல காமெடி ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 270 மேற்பட்ட படங்களை நடித்து காமெடியில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்க போண்டாமணி என நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம் வாங்க. நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? டாக்டர் கிட்னி மாற்றி ஆகணும்னு இருக்காரு, டயாலிஸ் வந்து அதிகமாக பண்ண முடியாது, பாடி தாங்குதில்லைன்றது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் பார்வைக்கும் போயிருக்குது, பதிவு எஸ்ஆர்எம்லேயும் பயஞ்சிருக்கு, பச்சையப்பன் மகிழ்ச்சாமி சார் சொல்லி பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் இப்போ வேறு நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார, உடல் தானம் பண்ணவங்களுக்கெல்லாம் அரசு மரியாதை, அதனால் நிறைய பேர் தானம் பண்ண வந்துட்டாங்க. எனக்கு இன்னும் சரியான என்னுடைய இது கிடைக்கல, ஓ நெகட்டிவ், முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்களுடைய ரியல் நேம் பார்த்தீங்கன்னா கேதீஸ்வர். ஆமாம், கேதீஸ்வரன் அப்படிங்கிறவங்க போண்டாமணியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது இப்படி மாறினது எப்படி, அந்த கதையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை நான் எனக்கு பெயர் கேதீஸ்வரன், நான் பேரை மாற்றணும்னு நினைக்கல. ஏன்னா நிறைய பேர் ஆர்டிஸ்டெல்லாம் நடிகர்லாம் பேரை மாற்றி வச்சு பார்த்து கூட சரியாக வரல. ஒன்றா இருக்க கற்றுக்கொண்டு ஒரு படம் முதல் முதல் ஆக்ட் பண்ண போகிறேன். நான் முடியெல்லாம் ஜோபி பாபுமாயி இப்படி இவ்வளோ வச்சுக்கிட்டு தான் சினிமாவில் இருந்து போவே, அப்போவே சாய்பாபா போண்டான்னு சொல்லுவாங்க என்ன. அப்புறம் இந்த படம் கவுண்டமணி நடிக்க போகிறன்றைக்கில் எம்என் ஜெயசுந்தர் என் ஃப்ரெண்ட், ஒரு இயக்குனர், எனக்கு அவர் தான் என்ன ஒரு நகைச்சுவை நடிகர் நான் மாற்றினவர். அவர் சொன்னார், கவுண்டமணி நடிக்க போய்க்கல, நீ ஒரு வித்தியாசமாக இருந்தால் தான் நாளைக்கும் அவர் வாயில் நீ நுழைய முடியும், இந்த பேர்லாம் சரியாக வராது, அதெல்லாம் பேர் மாற்றோம்னு சொல்லி. நான் எப்போ பார்த்தாலும் போண்டா சாப்பிட்றேன் அப்படின்ற வழியில் போண்டாவையும் கவுண்டமணி பேரை எடுத்து போண்டா பண்ணிட்டு வச்சா நல்லா இருக்குன்னாரு. எனக்கு கொஞ்சம் யோசனையாக தந்து முடியையும் வளர்த்தே வைக்கக்கூடாது. பழைய நடிகர் சிவராமன்ற ஒருத்தர் இருந்தார், அவர் மாதிரி ரவுண்டு கட் பண்ணி நைட்டு நைட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் பாட்டு போயிட்டேன். எல்லோரும் இருக்காங்க, செந்திலனை வந்து இறங்கிட்டு இப்போ அண்ணன் வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணுற வைராண்டு சொல்லி வாய் மூட கார் வந்து நின்றுது. அப்போ அவர் சொன்ன, வந்து இறங்குறாரு, அப்படி வந்து இறங்கினோடே சிங்கம் அப்படி பார்த்து என்ன, எல்லோரும் பார்த்து அப்படி இருந்தார். நான் அப்படி இருந்தேன், ஏய் நாயை உன்னை தாண்டி அப்போவே அவர் வாயில் திட்டு வாங்கிட்டேன், நாயே இருந்தோன்னே என்னடா பேரண்டார், போண்டாமணி என்னடா போண்டாமணி போண்டாமணி வந்து அசிங்கமாலாம் சொன்னார். எல்லாரும் சிரித்தாங்க, நான் அதை பற்றி கவலைப்பட இல்லை. சார் மண்டையை பார்த்து இது எங்கடா வெட்டினேன்டாரு, பாவர் ஷாப்பில் செந்திலே இது தெருவில் போகிற நாயிட்ட தலையை கொடுத்துருப்பான் நக்கி விட்டுருப்பார் சட்டி தலையான்னு. அன்றைக்கி 45 அவர் நடித்தாலே அவர் போண்டா போண்டா போண்டான்னு கூப்பிட்டு அவரே சிரிக்க வச்சேன்னு பத்திரிகையாளர்லாம் எழுதிட்டாங்க. அன்றைக்கி மீடியாக்கள் நிறைய இல்லை, பத்திரிகைகள் எழுதினாங்க போண்டாமணி கவுண்டமணியை சிரிக்க வச்சாருந்து, அதுலேருந்து போண்டாமணி ஆகிட்டேன். ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலிருந்து. ஆமாம், இலங்கை தமிழ், இலங்கை தமிழ் 90 அகதியாக வந்தது. ஆமாம், ஸோ உங்களுக்கு ஏற்கனவே 83 அகதியாக வந்து 7 போராடி சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு போயிட்டேன். இப்போ 90 அடிபட்டு காலில் குண்டடிபட்டு கொண்டு வந்தாங்க, நான் இதை முடிச்சுட்டு லண்டன் போய் செட்டில் ஆகணும் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வர ட்ரை பண்ணி சிங்கப்பூர் போனதாக கூட ஏதோ இஷ்யூ, அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ஆமாம், இந்தியாவுக்கு வரணும், அப்போ தான் சினிமா நடிக்க முடியும்னு சொல்லி மைண்டில் இருந்தது. எப்படி இந்தியாவுக்கு போகிறது, தமிழ்நாட்டுக்கு நம்ம எப்படி போக முடியும், பாஸ் விசா இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, மங்குஸ்தன் சொல்லி ஒரு பாய் தான் சொன்னேன், நான் உனக்கு கொண்டு இந்தியாவில் நம்ம எப்படியாவது சேர்த்து விட்டுறேன், நீ பெரிய நடிகன் ஆயிரு, அதை நம்பி ஒரு 15,000 கையில் காசு கேட்டே கொடுத்தேன். பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி கொழும்பு வந்தாச்சு. கொழும்பு வந்துட்டு காலையில் ஃப்ளைட்டு 8:30 சொல்லிவிட்டு லாட்ஜில் நைட்டு போகும் 8-7 படுத்து கிடக்கும். அந்த பாய் இன்னொரு பாய் குரூப் வந்துருந்து, மலேசியாவுக்கு ஒரு குரூப் அனுப்புறது, அதில் ஒரு ஆள் குறைவாக இருந்திருக்கு. என்ன பண்ணலான்னு இந்த பாயும் அந்த பாயும் பேசி கமிஷன் பேசி என்னை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்ன என்ன சார் என்ன பாய் காலையில் சிங்கப்பூர் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறேன்னு. இல்லை சிங்கப்பூர் போனால் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி இந்தியா போயிடலாம்,
அப்படி சொல்லிட்டாங்க. சரி சொல்கிறாங்க உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு வச்சு நானும் போயிட்டேன். அங்கே போனால் அந்த ஃபார்ம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என் கையெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அங்கே போய் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே சைனீஸ்காரன் பா மிஸ்டர் மோகன், என்னடா இது நான் எனக்கு எப்போ இந்தியாவுக்கு அனுப்ப போகிறேன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் தமிழ் தெரியாது. அவர் போய் ஒருத்தர் தமிழ் மொழி பேக்கிறவங்க கூட்டியாந்து சொன்னார், நீ போக முடியாது, நீங்கள் வந்து 3 வருஷம் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இங்கே தான் இருந்தாலும் முடிச்சு தான் போனேன். தமிழ் மொழி பேக்கிற சொன்னோடனே சரி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சவுட் வின்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக சேர்ந்து கொண்டு விட்டாங்க. 3 வருஷம் ஓடிச்சுது. சிங்கப்பூர் வாழ்க்கையே வாழ்ந்துருவோமே, நல்லா தான் இருந்தது. அந்த வயசு அப்படி 17-18 வயசு சிங்கப்பூர் போயிட்டோன்னே சந்தோஷம், ஜாலியாக இருந்து சினிமா பற்றி நினைக்கல. அந்த நேரம் பார்த்தா அங்கே டிவி ஸ்டேஷன்லேருந்து ஒரு குரூப் என்ன டிவி குரூப்பில் சேர்த்து விட்டாங்க. அங்கே வந்து இந்த காஸ்டியூம் பார்க்குறதுக்குன்னு அந்த செக்ஷனில் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாக்கியராஜ் சார், சிலக் சுமிதா, லூஸ்வாம் சார், எஸ்எஸ் ராஜேந்திரன் இவங்க எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அவங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சி. இப்போ நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதே மாதிரி உங்கள் கூட இந்த ஃப்ரெண்டுகள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாரையும் உங்களால் நடிக்க வைக்க முடியுமான்னு. இல்லைங்க, ரொம்ப சிரமப்படுறேன், எல்லாரையும் நடிகனாக ஆக்கிட முடியாது, காசு வேண்டாம் கொடுத்துடலாம் அப்படின்னா. அப்போ நான் வந்து உங்கள் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உங்கள் ரசிகன், எதுக்கு இந்த விஷயம் பிரிச்சேன். அப்போ நான் கிட்ட நீங்கள் மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து நடிகனாகலாம், நான் வர முடியாதா, நான் வருவேன் உங்கள் டைரக்ஷனில் நடிப்பேன்னு. பரவாயில்ல, உங்கள் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன், சரி வாங்க பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ண ஒரு பர்சன் நீங்கள் நேரில் இங்கே தமிழ் சினிமாக்குள்ளே, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க. ஆமாம், வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்து பேசினீங்களா, அவர்கிட்ட என்ன சொன்னீங்க, சேலஞ்ச் பண்ணீங்க எனக்கு அங்கே சிங்கப்பூரில்? சேலஞ்ச் பண்ணேன். 83 வந்தேன், 7 வருஷமாக அவரை நான் பார்க்க முடியலை, எனக்கு அந்த முறை தெரியலை, எப்படி சான்ஸ் கேட்குறது போகிறேன்னு. 87 அகதியெல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க, இங்கே இருக்க முடியான்ட்டாங்க, திருட்டுத்தனமாக இருக்க முடியாதுன்னு. நான் சரி இனி வேணாம் சீச்சி இந்த படம் பிடிக்குன்னு போயிட்டேன். போயிட்டு 90 அடிபட்டு அகதியாக வந்தோடனே எடப்பாடியில் தான் கேம்பு இருக்குது. கேம்புக்கு எதிரில் ஒரு டீ கடை, பால் ஒன்று ஒருத்தர் வச்சுருந்தார். நான் வந்து டீ கடையில் உட்காருவேன், கிளாஸ் கிளாஸ் கழுவி கொடுப்பேன், செலவுக்கு எதுவும் கொடுப்பாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், அப்படி நான் பாக்கியராஜரை பார்க்கணும் தான் வந்தேன், அப்படி ஏமாந்து போயிட்டு திருப்பி வந்திருக்கேன் அப்படின்னு. அட முட்டால் போயில, பாக்கியராஜை பார்க்கணுமாண்ட, எனக்கு ஒன்றுமே இல்லை ஆச்சரியம். ஆமாம், ஒன்றுமே இல்லை, பூலாம்பட்டில் ஷூட்டிங் வர போகிறேன், 21 பக்கத்தில் எடப்பாடில் பக்கத்தில். அதனால் அங்கே நான் உங்களை ஏற்பாடு பண்ணுறேன், மீட் பண்ணேன். எனக்கு என்ன இரவு போல தூக்கம் இல்லைன்னா அந்த மனசை பிடிச்சி விட. உடனே இவர் என்ன செய்தார், கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் நாங்களாம் சேர்ந்து பூலாம்பட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு பார்க்கிறேன் சார். பார்க்க சரியாக 9 மணிக்கு போய் உட்காந்துட்டோம், 11 மணிக்கு தான் இறங்கி வந்தார். மேலே டிஸ்கஷன்லாம் முடிச்சு படுத்த லேட் ஆகிட்டு இறங்கி வரும்போது என்னை பார்த்தா, அப்போ நான் இவ்வளோ முடியோட இருக்கிறேன், இப்படி பார்த்துட்டு, வாங்க சிலம் தமிழரே எப்போ வந்தீங்கன்றார். அப்போவே பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்ச பார்த்தோன்னே. அந்த அங்கேயே நான் முடியெல்லாம் வச்சுட்டு அலைஞ்சியை பார்த்துட்டு, என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், எப்போ எப்படி இங்கே வந்தீங்க, சரி சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு. மீன் குழம்பு இட்லி இந்த ப்ரொடக்ஷன் மணி தான் போட்டால் போல சாப்பிட்டோன்னு வந்து உட்காந்து, சரி வர மாதிரி இடத்துக்கு வந்துட்டீங்க, என்ன சேலஞ்ச் பண்ண மாதிரி என்னை பார்த்துட்டீங்க, ஓகேலா நடிச்சிடலாம் அப்படின்னு. 20 நாள் டெய்லி ஷூட்டிங் பாட்டுக்கு போவோம், ஒன்றும் நடந்த பாடு இல்லை. கடைசி ஒரு நாள் அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிட்டேன். அந்த 20 நாள் அவர் கூட தான் இருந்தீங்க, நான் நடிக்கல, கூட இருக்கு, நடிக்கல, பேண்ட் சட்டை போட்டு அதே டிஷ் போவோம் வருவோம் விஷ் பண்ணுவேன். அவரும் கட்டிலே 21 நாள் போயிட்டேன். அவர் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே போனேன். யாரும் என்னை சேர்த்துக்கிறாங்க இல்லை, மேனேஜர் டேபிள்கிட்டே சேரில் உட்காந்தே இருந்தேன், அந்த படிக்கிட்டே தூங்கிட்டு உட்காந்துருந்தேன். கரெக்டாக 2 காலுக்கு இறங்கி வந்தார். என்ன இங்கே இல்லை, 20 நாள் ஆச்சு, நீங்கள் ஒன்றும் கண்டுக்கல இல்லை, நான் என்ன கதைக்கிறேன்னு உங்களுக்கு புரியல, நான் சிலம் தமிழ் தான் பேசுவேன். அதே சிரி விழுந்து சிரிச்சுட்டு அக்காட்ட சொன்னேன், அக்கா நாளைக்கு இவரை வந்து படத்தில் எப்படியாவது வந்தால் இருக்கணும், பாவம் அப்புறம் வெஸ்ஸாயிருவார், அதனால் அந்த சாங்கில் யூஸ் பண்ணிக்கலாமான்னு நாங்கள் அக்காட்ட. அப்போ நாங்கள் கேட்டேன், என்ன சார் நான் உங்கள் டைரக்ஷன் நடிக்கணும், அந்த கலைவி போய் பண்ண சொல்கிறீங்கன்னு. ஏங்க அவங்க தாங்க டான்ஸுக்கு மாஸ்டர், அவங்க தான் டைரக்ட் பண்ணுவாங்க, நான் காலையில் வருவேன் ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன், அவங்க தான் ஃபுல்லாக அவங்களை ஷூட் பண்ணுவாங்க, 5 நாள் உங்களுக்கு ஷூட்டிங், அதுக்கப்புறம் 5 நாள் சாங்கில் செய்தி ஒன்று வச்சிருக்கேன்னு ஹொய் ஹொய் மாமனே அந்த சாங் தான். அதை முடிச்சுட்டு சென்னை அங்கேயே தான் இருந்தேன் கேம்பில். அதுக்கு பிறகு அங்கே உள்ள நண்பர்கள்லாம் சொன்னாங்க, மகாலிங்கன்ற நண்பர், நீங்கள் இங்கே இருந்தால் சேருவார், சென்னைக்கு போனால் தான் சினிமாவில் வர முடியும், இதை ஒரு படத்தோடு விட்டுருவாங்க, அதெல்லாம் தொடர்ந்து வாங்கினா அவர் கூட்டிகிட்டு வந்து இங்கே சென்னையில் பாண்டி பஜார் வாட்ச்மேன் செக்யூரிட்டி கார்டு பகல் முழுக்க சான்ஸ் தருது. 5 வரைக்கும் எனக்கு வீசர் சார் லிங்க் கிடச்சிது, இயக்குனர் வீசர், அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணது 10 படம் தொடர்ந்து பண்ணேன் கவுண்டமணி சென்டரோட. ஆனால் நீங்கள் நிறைய நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, ஆனால் வடிவேல் சார் கூட நடிக்கும் போது மட்டும்தான், அதுக்கப்புறமா தான் வந்து போண்டாமணினா பொதுமக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் ரீச்சும் இருந்துச்சு. ஆமாம், அது உண்மை. அவரை எப்போ முதல்ல சந்திச்சிங்க அவரோட? நான் ராஜே ராஜேஸ்வரன் ஒரு படம், நான் அவரோட 2-3 படம் பண்ணேன், ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கல இல்லை, என்னவோ தெரியல. கங்காகுரி படத்தில் அந்த ப்ரொடியூசர் என் மேலே ரொம்ப விசுவாசம், நடிக்க வச்சாங்க, ஆனால் அவரை ஏற்றுக்கல இல்லை. ஷார்ட்லாம் கட் பண்ணேன், இந்த சீனில் வேணா அந்த சீனில் வேணா, டைலாக் எழுதுனதே வேணான்னு.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவர் பக்கத்தில் போய் நிற்கும் போது எல்லாத்தையும் சொல்லி காட்டுவார், போண்டாமணியை எங்கே வந்துக்கிறான் தெரியுமா, பப்ளிக் பார்த்தா போண்டாமணி எங்களோட ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறான்னு மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுவார். சரி விட்டுட்டேன். ஆனால் அவரோட சேர்ந்து நடித்தா நல்லா இருக்குமேனு எனக்கு ஒரு ஏம். ராஜராஜில் ஒரு 10 சீன் பண்ணேன், டுபாகர் எம்எல்ஏ அவருக்கு அசிஸ்டண்ட்டு. அந்த படம் பேசப்பட்டு வெளிவந்தோடனே தேனி சேர்த்துன்ற தேவாசர் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு வாழ்த்தினார். அப்போ நான் அதிகமாக படங்களில் விவேக் சரோட தான் இருந்தேன், விவேக் சார் வீட்டில் தான் இருப்பேன் பெரும்பாலும். விவேக் சார் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார், சின்ன திரை பெரிய எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அடைஞ்சார் அவர் கார்லேயே. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், போனேன், நீ இங்கே வராத மணியில் என்னென்ன உங்களை நம்பி இருக்க நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஆதரவு இல்லைன்னா சினிமாவில் இருக்க அர்த்தம் இல்லைடா. வடிவேல் சார் காமினேஷன் உனக்கு நல்லா இருக்குது, அவங்க கூட இருந்து ஏன்னா சீக்கிரம் ரீச் ஆவேன், என் கூட இருந்தால் கூட அந்தளவுக்கு வரமாட்டேன், அவனுக்கு உனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது எல்லோரும் சொல்கிறாங்கன்னு. சரினா அதோட அவரோட சேர்ந்தேன். தொடர்ந்து நினைக்காத நாடில்லை, அப்படியே வின்னர், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். சொல்லப்பட்ட மாதிரி ஒவ்வொரு 10 சீன் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒரு சீன் தான் அவரோட பண்ணலாம், அது எனக்கு பேசப்படுற சீன்கள் அமைஞ்சுது. அது காரணம் டைலக் ரைட்டர் இயக்குநர்கள் தான் நான் பாராட்டணும். இந்த அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்கன்ற ஒரு டைலாக் மாரிமுத்து சார் வந்து எழுதும் போதே போண்டாமணியில் போட்டு எழுதிட்டேன், வடிவேல்கிட்ட சண்டை போட்டிருக்காரு, நான் ஆஃபீஸில் இல்லை. பிறகு எனக்கு ஆஃபீஸுக்குலேருந்து ஃபோன் பண்ணி டைரக்டர் பேசி குற்றாலம் வர சொல்லி நான் குற்றாலம் லொக்கேஷனில் போய் பார்த்து தான் நடித்தேன். இன்றைக்கி அந்த அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க தான் எனக்கு உலகம் பூரா பேசும். ரஜினி சார் என்னை பார்த்தோன்னே சிரிக்கிற ஒரே டைலாக் அந்த டைலாக் சொல்லி காட்டு தான் சிரிக்கிறது. இன்ன வரைக்கும் மீம் டெம்ப்ளெட்டாக கூட இருக்குண்ணா, மீம்ஸில் கூட போடுறாங்க நிறைய. அதான் எல்லோரும் கேட்பாங்க, உடல்நிலை சரியில்லை, உங்களை வந்து வடிகள் பார்க்கலையே, காசு கொடுக்கலையே, உங்களுக்கு ஃபீலிங்லாம் எல்லோரும் கேட்குறேன். நான் அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை, ஏன்னா அவரை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். வடிவேல் ஒருத்தரோட சேர்ந்த பிறகு தான் என்னுடைய போண்டாமணின் ஒருத்தன் வந்தேன். இன்றைக்கு முழுக்க உலகம் பூரா தெரிகிறேன், இன்றைக்கு மெசேஜ் ப்ரோக்கர் நிறைய பண்ணுறேன், இந்த உடல்நிலை சரியில்லாமல் செத்து போய் எமதன்படு தப்பி வந்து திருப்பி உட்காந்து நான் பிஸியாக இருக்க காரணமே வடிவேல் சார் தான். இப்போது நீங்கள் சொல்லுங்க, ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருப்பாங்க, காமெடி ட்ராக் அப்படின் போது அந்த காமெடி ஆர்டிஸ்ட் வந்து அந்த ட்ராக்கை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றிப்பாங்க. இப்போ வடிவேல் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை எப்படிலாம் காமெடி சீன்ஸை ஒர்க் அவுட் பண்ணுவார், எப்படி மெயின்டைன் பண்ணுவார், கூட நடிக்கிறவங்களுக்குலாம் எப்படி பிரித்து கொடுப்பாரா, இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாரு. வடிவேல் சார் ஜெயிச்சதுக்கு காரணமே என்னென்னா எழுதி கொண்டு வர்றது நடிக்க மாட்டார், அதுக்கு விட்டு கொடுத்தாங்க இயக்குநர்கள். அந்த இயக்குநர்கள் ஒத்துழைச்சபடியால் தான் வடிவேல் சார் ஜெயிக்க முடிஞ்சு. இல்லை அதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் எழுதுன நீங்கள் நடிக்கிற ஒரு சில டைரக்டர் இருக்காங்க, ஆனால் நாங்கள் என்ன முட்டாளா, நாங்கள் எழுதுன நீங்கள் பொண்ணு நாம் அது ஒர்க் அவுட் ஆகாத ஒத்துக்கவும் மாட்டார், தூக்கி போட்டு போயிடுவார், அந்த படமே வேணான்றுவார். அவருக்கு காமெடி ரைட்டர் அவர் சொல்லணும், அவர் கதையை கேட்கணும், அப்புறம் அந்த காமெடியை கேட்கணும், காமெடி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்த பக்க ஒரு நாள் பண்ணைக்குலாம் யூனிட்ல உள்ளவங்களாம் சிரிக்கணும் இல்லை ஒத்துக்க மாட்டேன். அதுமாதிரி சிங்கமுத்தனன் சொல்லும் போது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான திருப்பத்தில் ஒரு முக்கியமான நேரத்தில் சிங்கமுத்தனை உங்களுக்கு கூட இருந்து கிட்ட இருந்து சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம், முக்கியமாக உங்கள் கல்யாணத்தப்போ கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதை பற்றின இல்லை நான் அவர்கிட்ட சொல்லி அழுதானே, எனக்கு வயசு 40 கல்யாணம் ஆகட்டமாக தெரியல, எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கினேன் அப்படின்னு. என்னடா நீ நினச்சோன்னே கல்யாணம் பண்ணினே என்ன புரோக்கர் ஆகிட்டே அப்படி இல்லைன்னா நான் உங்கள் அப்பா அம்மா நினைக்கிறேன்னே. அவர்கிட்ட நீங்கள் இன்னொரு வேண்டுகோள் கூட வச்சுருந்தீங்க, என்னோட கல்யாணம் நடந்துச்சுன்னா கூட நடிகர் சங்கத்தில் நடக்கணுன்ற ஒரு. ஆமாம், அது சொல்லவே இல்லை முன்ன அவர்கிட்ட, அது ஒரு இக்கட்டான நிலையில் போய் சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன், அவர் சரிதான் என் புள்ள மாயினா ஒன்று எல்லாம் வரலாம், அவரே பொண்ணு பார்த்து அவரே எல்லா ஏற்பாடும் பண்ணி நிச்சயம் பண்ணி எல்லாம் முடித்து வள்ளக்கோட்டையில் கல்யாணம்ட்டார். 27ஆம் தேதி பத்திரிகை கொண்டு எல்லோரும் கொடுக்க சொன்னேன், நான் வள்ளக்கோட்டையில் கல்யாணம்னு நடிகர் சங்கத்தில் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு. நடிகர் சங்கத்தில் நினச்சோன்னே ஃபங்க்ஷன் வைக்க முடியாடா, ஈவினிங் கிடைக்கணுமே வா போய் பார்ப்போன்னு கூட்டிகிட்டு போனார். மேனேஜர் மண்டபம் இல்லை என்று என்ன பண்ணலாம், மேலே போ தலைவர் இருக்கார் பாரு, நீ பே நீ ஸ்டைலில் பேசணும்னு மேலே போயின்னா விஜயகாந்தன் உட்காந்துருக்கேன், அப்போ தான் நேருக்கு நேரம் நான் பேச போகிறேன், சும்மா பார்ப்போம் பேசுவேன் அன்றைக்கு தான் பண்ணேன். வாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் சொன்னேன், நான் இலங்கை தமிழன் எல்லாம் தெரியும், ஏன் என்ன அடிக்கடி வந்து பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு சொன்னேன். இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி வர தெரியல, அதான் வரையில, இப்போ என்ன வேணும்னா இப்போ நடிகர் சங்கத்தில் இந்த கல்யாணம் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும், உங்கள் தலைமையில பத்திரிகை அடிச்சுங்க. அது எப்படிங்க, நான் ஊரில் இல்லாதே என் தலைமையில் அடிச்சிருக்கீங்க, என்ன மேனேஜரை கூப்பிட்டேன், மேனேஜரை கூப்பிட்டு கேட்டோன்னே மேனேஜர் இல்லையாண்டே. சரி அந்த டேட்டுக்கு மண்டபம் எங்கே புக் பண்ணவங்களோ அவங்களுக்கு பக்கத்து மண்டபத்தை புக் பண்ணி கொடுங்க, வர்றவங்களுக்கு தான் சொல்லிடலாம், நாங்கள் ஆள் வச்சு இந்த மண்டபத்தை போண்டாமணிக்கு கொடுத்துருங்க, அவர் இலங்கை தமிழை நம்ம மேலே அவ்வளோ விசுவாசம் வந்துருக்குன்னு சொல்லி உடனே ராதாரவி சாரி, நெப்போலியன் சார், சத்யராஜ் சாரை கூப்பிட்டு, சரத்குமார் 4 கூப்பிட்டு, நான் இருக்க மாட்டேன், நீங்கள் 4 இருந்து அவன் ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு வைங்க, அது மாதிரி அவங்க 4 இருந்து முடிச்சு வச்சாங்க. இது காரணம் சிங்கமுத்தன் அன்றைக்கு குமரவித்தன பையன் கச்சேரி மனோரமாச்சி வந்து பாடுறாங்க, அல்ல மாதவி பொன்மயிலா என்னை பொண்டாட்டி பேர் மாதவி அதை வச்சு பாடுறாங்க, இது இருந்து வந்து அதே மாதிரி எல்லோரும் வந்திருந்தாங்க ஆர்டிஸ்ட் நல்லபடியாக முடிஞ்சு. எனக்கு ஒரு ஆசை பாலச்சந்தர் சார் வரணும் ஆசைப்பட்டேன்,
முதல் நாள் போய் பாலச்சந்திரன் சார் ஆஃபீஸில் மோகன் சாரை பார்த்தேன். ரெண்டு நாளே முன்னே அவர் டைரக்டர் நான் சொல்கிறேன். ஏன்னா பாலச்சந்திரன் சார் வந்து ஒரு சீரியல் பண்ணார். அந்த சீரியலில் இலங்கை தமிழ் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள் தேவன் தேடப்போது மோகன் சார் மேனேஜர் சொல்லி நான் தான் போனேன். போய் அந்த டைலாக் சொல்லிக் கொடுக்கும்போது அவன் சரியாக இலங்கை தமிழ் பேசவே இல்லை. இவர் டென்ஷனாகி போயிட்டார். பாலச்சந்திரன் சார் பேசிட்டு திருப்பி வந்தார். வந்து என்னை கூப்பிட்டார், மேலே போனார், ரூமில் படுத்துருந்தார். ஏப்பா அந்த கேரக்டர் நீ பண்ணால் என்னன்றார். அதனால் நீ பண்ணிக்கொடுக்கியாண்டார். நான் சொன்னேன், ஐயா முடியாது ஐயா, கஷ்டம். ஏன், நான் ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் போய்கிட்டுருக்கேன், திடீர்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வர முடியாது. குமரிமுத்தனம் குரூப்பில் போய்கிட்டுருக்கேன், ஐயா எனக்கு சோறு போடுது, அதனால தான் யோசிக்கிறேன். உனக்கு எப்போ டேட் இருக்கோ ஐயா, நான் பண்ணிக்கிறேன் போதுமா? அது எவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய டைரக்டர். அவர் ஒன்று ஆசைப்பட்டேன், சாமி ரூமில் கொண்டே விட்டாங்க. காலையில் பத்திரிகை வச்சேன். பத்திரிகை வச்சோடனே கம்மலில் எவ்வளோ உனக்கு காசு வரணுன்றாரு. 26,000 ஒன்று 50,000 வாங்கிக்க, காசு வேணாம் ஐயா. ஏன், நீங்கள் வரணும், நான் வர முடியாது ஐயா. நான் நாளைக்கு காலையில் நாளை ஈவினிங் ஃப்ளைட்டில் நான் ஊருக்கு போகிறேன், வர முடியாது. அதெல்லாம் இன்னொரு நாளை பார்த்தேன். சரி, மனசங்கடம் வந்துட்டேன். அடுத்த நாள் ஈவினிங் டைம் சரியாக 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அவரே பேசுகிறேன், ஐயா நான் வருவேன் ஐயா, ஒரு 1/2 மணி நேரம் தான் இருப்பேன், அங்கே வந்து பேசலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான், ஐயா நீங்கள் வாங்க, காலை எடுத்து வைங்க, காரை விட்டு திருப்பி எடுத்து வச்சுட்டு போயிருங்க போதுன்னு சிரிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா சரியாக 6 மணிக்கு வந்தார். 9 மணி வரைக்கும் உட்காந்துட்டேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேப்டன் சார் மேலே வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி அவர் நல்லபடியாக இருந்தால் என் கதையை வருங்க. அன்றைக்கு கூட அவங்க மேடம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஹெல்ப் பண்ணோன்னாங்க, எழுதி கொடுங்கனாங்க. மீசராஜினத்தை கூட்டிகிட்டு போய் விட்டு அவர் பிறந்தநாளுக்கு எழுதி கொடுத்தேன். எனக்கு ஒன்றும் பண்ணே இல்லை இன்னும். ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல. ஒரே வார்த்தை சொன்னேன், அவர் இருந்து பண்ணுற வேற, அவர்கிட்ட கையேந்து நின்னோம். இப்போ அவர் இருக்க நிலையில் நான் அவர்கிட்ட போய் கேட்க நான் விரும்ப இல்லை, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு மாமன் மனிதன், நல்ல மனிதன், நல்ல குட்டி எம்ஜிஆர் அவர். அதுக்கு பிறகு அவர் இடத்துக்கும் வர முடியல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்த்துக்கும் யாரும் வர முடியாது. நிறைய பேர் சொல்லாங்க புரட்சி தலைவருக்கு அவர் வந்துட்டு வரவே முடியாது. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் சொல்கிறேன், புரட்சி தலைவர் வெறியேன். எம்ஜிஆர் இடத்த எவரும் நெருங்க முடியாது. விஜயகாந்த் அந்த அளவுக்கு வந்தார், அவர் இடத்து இல்லாமல் அவர் மாதிரி வரோன்னு ஆசைப்பட்டு வந்தார். அவருக்கும் உடம்பு முடியாமல் ஆண்டவை உட்கார வச்சு, தர்மத்தின் தலைவன், அவருக்கே இப்படி ஒரு சோதனை வந்து நமக்கு தெரியலை. அதே மாதிரி இப்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் காமெடி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ விவேக் சார் கூட இருக்க டீமில் வந்து வடிவேல் சார் கூட போய் நடிக்க முடியாது. வடிவேல் சார் கிட்டே இருக்கவங்க விவேக் சார்கிட்ட நடிக்க முடியாது இல்லை. பட் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் கூட நடிச்சிருக்கீங்க. அந்த வடிவேல் சார்கிட்ட உள்ளவங்க விவேக் சார்கிட்ட நடிக்க முடியாதுன்னு கிடையாது, அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். விவேக் சார்கிட்ட உள்ளவங்க வடிவேல் சார்கிட்ட உள்ள, அவருக்கு வடிவேல் சாருக்கு அது பிடிக்காது. அவங்க டைமிங்கு அதை செட்டாக அப்படியே ஒதுக்கிடுவார். என்னோத்தி அங்கே இருக்கவங்கள கூப்பிட்றது கிடையாது. ஆனால் இங்கேருந்து போனால் விவேக் சார் என்ன சேர்த்துக்குவார். இப்போ விவேக் சார் ஆகட்டும்னா வடிவேல் சார் ஆகட்டும்னா, ஒரு காமெடி சீன் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரு கூடயுமே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. வடிவேல் சார் அந்த காமெடி எப்படி உருவாக்குவார், விவேக் சார் அந்த காமெடி எப்படி உருவாக்கும், அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி? வடிவேல் சார் அளவுக்கு விவேக் சார் உருவாக்க மாட்டார். விவேக் சார் அந்த சீனை சொல்லுவார், நம்ம என்ன பண்ணுறோம் அது பண்ண பெருசாக கண்டுக்க மாட்டார். சீனை மைண்டில் ஏற்றி பண்ணணும், அல்லது டென்ஸ் ஆகார். விவேக் வடிவேல் சார் அப்படி இல்லை. சீனை வாங்கிட்டு இந்த சீன் இவன் பண்ணால் தான் நல்லாயிருக்கு, இந்த சீன் இவன் பண்ணால் நல்லா, அந்த இடத்துல நமக்கு மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா டேரக்டர் போண்டா பண்ணி போட்டு எழுதியிருப்பார், ஐயே இது போண்டா பண்ணி சொன்னால் தேவராது, இதை விஜயகணேஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இது சுப்ராஜ் பண்ணால் தான் நல்லா இருக்கும், அது பிரிப்பார். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் சில நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த நேரத்தில் நம்ம கோபமாக இருக்கலாம், ஆனால் அது வடிவேல் சேனலில் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் நடித்த காமெடி சீன்லேருந்து ஒரு 2-3 சீன் சொல்கிறேன் ஓகேங்களா, வடிவேல் சார் கூடயும் சரி விவேக் சார் கூட சரி, அந்த சீன் எப்படி உருவாச்சு, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க, அதை பற்றின ஒரு விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மூக்கு புடப்பாக இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணும்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் படத்தில் சீப்பை திருடிட்டேன், சீப்பை தூக்கிட்டா கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன், அந்த சீன் எப்படி உருவாச்சு, உங்களுடைய அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு? இல்லை அந்த படத்தில் வந்து சக்தி சம்பர சார் வந்து எனக்கு வேற ஒரு கேரக்டர் மிஷ் பண்ணிட்டார். வடிவேல் சார் ஒன்றும் சொல்லலை. வடிவேல் சார் கூட சத்யராஜ் சார் வீட்டுக்கு வடிவேல் சாருக்கு ஒரு அசிஸ்டண்ட் போட்டு பிஸ் பண்ணிட்டார். அவுட்டோரும் போயிட்டோம் கோவிச்சிட்டு பாளையம். இது வடிவேல் சாருக்கு தெரியும், வடிவேல் சாருக்கு தெரியாது. நான் முதல் நாள் போயிட்டேன், அங்கே ஒரு சீனை எடுத்தாச்சு எனக்கு காம்பினேஷன் சத்யராஜ் சார் கூட. அடுத்த நாள் காலையில் வடிவேல் சார் வந்து இறங்கினோன்னு, இல்லை இல்லை அந்த கேரக்டர் அல்வா வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், போண்டாமணி தாங்க மாட்டான் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை என்ன நான் தாங்குவேன், ஏய் அதெல்லாம் செட் ஆகாது உனக்கு, அல்வா வாஷ் பண்ணால் அல்வா வாஷை கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போ டைரக்டர் சத்ய சம்பர் சார்கிட்ட கேட்டேன் போய் ரூமில், நான் என்னையா பண்ண சொல்கிறேன், அவன் பாட்டுக்கு அவர் விருப்பத்துக்கு ஆளை மாற்றிக்கிட்டு இருக்காரு, நான் உனக்கு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், அவர் முடியான்றேன், இது வேற எதுவும் பண்ணலாம் பார்ப்போன்னு விட்டேன். தனியாக தான் வடிவேல் சாரை போய் பார்க்கவில்லை, நான் தனியாக தான் தங்கியிருக்கேன். 2-3 நாள் ஆச்சு. 4 நாள் கல்யாண மண்டபம் சீன் எடுக்கிறாங்க. எஸ்பி ராஜ்குமார் தான் காமெடி டைலாக் எழுதினார். உடனே அவர் ரூமுக்கு போனேன். ஆனால் வந்து ஏமாந்து போனேன், மனசு சங்கடமாக இருக்குது, வடிவேல் சார் இப்படி பண்ணிட்டார். இது ஏதாவது நீ
ரெஜிஸ்டாரமாக ஒரு சீன் உனக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத சரி விட்டேன். அடுத்த கல்யாணம் மண்டபத்துக்கு வந்து போனாமணி பேசாமல் இருப்பேன், போய் போய் பார்க்க டென்ஸ் ஆகிட்டாரு. செய்கிறேன் அப்போ தான் அந்த கல்யாண மண்டபத்தில் முதல் ஷாட்டில் அந்த இதை தட்டி விட்டு டக்குன்னு நான் அவர் சொல்லி டைலாக் எதை பேசுகிறேன், இன்னும் எல்லோரும் கண்ணங்கரேன்னு கருவா கூட்டமாக இருக்கீங்களா, அதால் அப்படின்ற அந்த சீனு. அதை முடித்தோடனே வந்து கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கிறா சொல்கிறேன்னாண்டு டக்குனு அந்த கல்யாணத்தை குறுக்க சீப்பு வச்சு கல்யாணத்துலாம் வடிவேல் சார்கிட்ட வந்து சீனை சொன்னார். சொன்னோடனே வடிவேல் சார், வேணாம் போனாமணியாக பண்ண போகிறான் வேற யாரு அப்படின்ற, இல்லை போனாமணி தான் பண்ணுறேன். அது சீன் வடிவேல் விரும்பாமல் அந்த சீனை பண்ணி ரெஜிஸ்டர் ஆச்சு. இந்த பொழப்புக்கு என் கூட சேர்ந்து எல்லாம் பிச்சை எடுக்கலாம் மருதமலையில் இருந்து, அந்த சீன் எப்படி உருவாச்சுன்னா? அந்த சீன் வந்து காமெடி சொல்லும்போதே சுராஜ் சார் வந்து என் மேலே ரொம்ப பிடிக்கும், போண்டாமணி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி முதல் நாள் வந்து வடிவேல் சார் ஆஃபீஸில் சீன் பேசினாங்க. ஏன்னா சீன் வந்து அவர்கிட்ட சொல்லி பேசி கன்ஃபார்ம் பண்ணி தான் போகணும். அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங்கு. வடிவேல் சார் வந்து சுராஜ் சார் உள்ளே பேசிட்டு வந்து வெளியில் சொன்னார், மணி வடிவேல் சார் பிச்சைக்காரனுக்கு நான் உன்னை போட்டேன் வேணாங்கிறாரு, நீ பண்ணால் ஆப்டா இருக்கியா, நான் போயிட்டு பேசி பார்க்குறேன் வடிவேல் சார்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போய் வடிவேல் சார்ட்டை கேட்டானே நான் பண்ணுறேன்னு, இல்லைடா அது நல்லா இருக்காது, போலீஸ்காரங்க பிரச்சனை வரும், நாளைக்கு நீ சிரமக்காரன் ரோடில் நடந்து போயெல்லாம் பிரச்சனை வரும் வேணான்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணார் சுராஜ் சாரும் அர்ஜுன் சாரும். ஃபோன் பண்ணி என்ன பண்ணி வடிவேல் வேணான்றா, நீங்கள் பண்ணுவீங்களா, நீங்கள் டைரக்டர் சொன்னால் நான் பண்ணுறேன்னா, வடிவேல் சார் எனக்கு பெருசில்லைனா வடிவேல் சார் சொன்னாலும் சரி டைரக்டர் மனசு வச்சா நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா. அப்போ நாளைக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் மேக்கப்போட வந்து முருகாலயக்கு வந்திருக்கு பிச்சைக்காரன். அதேமாதிரி காலைல போனால் நானே கறியெல்லாம் அள்ளி பூசி பிச்சைக்கார மேட்டரை போட்டுனா வந்தோடனே பெஸ்ட்டு சாட்டே வடிவேல் சார் வர்றதுக்கு முன்னாடி என்ன கூண்டுக்க வச்சு அவர் ஃபைண்ட் அப்பில் எடுக்கிற மாதிரி க்ளோஸ் எடுத்தாங்க. இந்த பிழைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்க வாங்கடான்றுவேன். எல்லாம் விழுந்து சிரித்து அர்ச்சுன்னு சார் என்னங்க, நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று இல்லை சார், அவ்வளோ வரித்தனை சார் என் போலீஸ் மேலே அதெல்லாம் அப்படி அதுவே நல்லா இருக்கு இப்படியே இருக்கட்டும். இன்னும் வடிவேல் சார் வந்தோடனே போட்டுக்காருனாங்க. வடிவேல் சார் என்னமான நீ மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான், நான் சொல்ல சொல்ல நீ பண்ணிட்டேன் அதே மாதிரி விட்டேன். அதே மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு கலைஞரையை பார்த்தாரு, நான் போயிருந்தேன், காவல்துறையெல்லாம் வெளியில் வந்தாங்க, என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, நான் ஒன்றும் பேசலை. பிறகு 2 நாள் கழித்து படம் நல்லா போயிட்டு ரிலீஸ் ஆகி ரோட்டில் போனால் 100 அடி போலீஸ் ஸ்டேஷனில் வளவண்ணி பொசிஷனில் வந்தான். பைக்கில் நிற்கிறேன் ஸ்கூட்டி பாப்பில் ஐயா கூப்பிட்றேன், ஐயா இது கூப்பிட்றேன், நான் எல்லாம் தான் வச்சுருக்கேனே அப்படின் ஐயா கூப்பிட்றேன். உள்ளே போனேன், உடனே உட்கார்ந்தேன், இன்ஸ்பெக்டர் வந்தார், வாங்க உங்கள்கிட்ட தானே பிச்சை எடுத்துருந்தாங்க சாப்பிட்றோம் அப்படின்னு. நான் ஒன்றும் பேசாமல் நின்றேன், உட்காருங்க, இல்லை உட்காருங்க, ஏ யாரா அவன் டைலாக் எழுதுனவன், டைலாக் ரைட்டர், டைலாக் எழுதுவேன், டைரக்ட் சொன்னேன் நான் நடித்தேன், டைரக்ட் சொன்னால் அந்த பாட்டுக்கு அசிங்கமாக திட்டினார். நான் சொன்னேன், சார் ஐயா கையெழுத்து கும்பிட்றேன், நீங்கள் திட்டுறது நியாயம், நான் உங்களை திட்டிட்டேன், ஆனால் 15 நாள் ஒன்றும் செய்யாமல் குட்டை ஜெயிலில் இருந்தேயா, எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், அதெல்லாம் நான் பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணிக்க பதினஞ்சா ஜெயிலில் என்ன கதையை கேட்டு, சரி எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் ஆளுகிட்ட மாட்டிங்கன்னா உங்களை உள்ளே வச்சாங்கன்னா விட மாட்டாங்க, ஏதாவது விஷயத்தில் மாட்டிக்காங்க, போங்க போங்கண்டு. அதுமாதிரி ஏபிசிடி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் பாம்பாட்டி சீன் சீட் இடம் போடுறதுக்கு நாகராஜான்னு போயிட்டு பாம்பு கூட பேச்சு வந்தேன், அந்த சீன் எப்படி உருவாச்சுன்னா? அந்த அந்த படம் வந்து ஏபிசிடி 10 சீன் எடுக்க போகிறாங்க, ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு நாள் நான் போண்டாமணி, அல்வா வாசு, சுப்புராஜி, வெங்கல் ராவு, விஜய கணேசு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 8 பேர் அந்த குரூப்பு போயிட்டோங்க. சிங்கமுத்தன எல்லாரும் இருக்கிறோம், யார் என்னென்ன சீன் பண்ணலான்னு வைக்கல, ஒவ்வொருத்தர் ஒரு சீன் சொல்கிறாரு, ஒரு சீன் பேலன்ஸு அது பாம்பு, பாம்பை வச்சு பாம்பாட்டி வந்திருக்காங்க பாம்போட, அந்த சீனை யார் பண்ணாலும் யாரும் மாட்டேங்கிறாங்க, ஐயோ டைரக்டர் சொல்கிற சரவணஸ் பே எனக்கு வந்து நடித்தா பாம்பு ஒரிஜினல் பாம்பு தான் நடிக்கணும், கிராஃபிக்ஸ்லாம் பண்ண மாட்டேன், பாம்போட நடிக்க ஆர்வம்னு ஒரு ஒருத்தரும் வரையில் என்னென்ன இவர் சரவணஸ் பே சொன்னேன், பாம்பாட்டியே போட்டுருவோம், பாம்பை வச்சுருக்கட்டும், போண்டாமணியும் அசிஸ்டண்டாக போடுவோம் அப்படின்னு. நான் சொன்னேன் டைரக்டர் சார்கிட்ட, சார் நானே நடிக்கிறேன், பாம்பாட்டி வேணாம் சார் நான் நடிப்பேன், பாம்பு யா எல்லாம் வேணான்றா நீ நடிக்கிறேங்கிற, சார் சூப்பர் சார் பாம்போட நடித்து பேர் வாங்கினேன் இது ஒரிஜினல் பாம்போட, விஜய் சார் மதுரை நடித்தேன், நானும் தான் நடித்தேன், செத்தாக செத்து போகிறேன் சார், சினிமாவில் சாகுனது தான் என்னுடைய ஆசை. அதனால் டைரக்டருக்கு சரவணஸ் பேக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ தான் யா ஜெயிப்பேன் வாழ்க்கையில், எனக்கு இப்படியா நாள்தான் வேணும்னு பாம்பாட்டியை கூப்பிட்டு வடிவேல் சார்ட்ட கூப்பிட்டு பாம்பாட்டி வேணாம் அவன் நடிக்கிறேன்டான் அப்படின்ட்டு ஷார்ட் வைக்கலாம், அடுத்த ஷார்ட் போண்டாமணிக்கின்றார். நான் உடனே பாம்பாட்டிகிட்டு போனேன், 100 ரூபாய் கையில் கொடுத்தேன், இந்த பாம்பு இப்படி கொத்துத கொத்துனா வலிக்குமா கடிக்குமா பல்லு கட்டியிருக்கா என்ன பண்ணணும் இதை எப்படி பிடிக்கணும்னா அவன் சொல்லி கொடுத்தான், பாம்பை பிடிக்கிறது இப்படி வந்து நைஸாக பிடிக்கணும், இறுக்கி பிடிச்சிடக்கூடாது, அடுத்து அதை எப்படி பண்ணிக்கல நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஒன்றும் நடக்காது, நாங்கள் சும்மா இப்படி பண்ணுவோம் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அதை வச்சுக்கிட்டு அந்த பாம்பு ஒரிஜினல் பாம்போடு நடித்தேன், அந்த பாம்போடு அந்த மாதிரி அதை பிடிக்க பார்த்தீங்கன்னா அப்படி கொத்தும் அது கூட தெரியும்,
திரையில் இவ்வளோ காம்படிஷன் செலவோட மக்களை சிரிக்க வைக்கிறவங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிகள்லாம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த வழி இருந்துச்சு. எல்லாமே அந்த வழியும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய படி இழப்பு வந்து நம்மளுக்கு இன்னமும் வந்து ஒரு பயங்கரமான வழியை கொடுக்கும். அந்த மாதிரி தான் விவேக் சார், மயில்சாமி சார், மனோபாலா சார் அப்படின்னு நிறைய ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இவங்களுடைய இழப்பு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. பெரிய ஏன்னா நல்ல திறமசாலிகள், நல்ல காமெடி நடிகர்கள் இவங்க போனது பெரிய இழப்பு. அதாவது என்ன மாதிரி சில கலைஞர்களுக்கெல்லாம் விவேக் சார், மயில்சாமினா பயங்கர ஹெல்ப்பாக இருந்தாங்க. மயில்சாமி சார் நான் ஹாஸ்பிட்டலில் உடனடியாக கிடைக்கல, 100,000 ரூபாயை சேர்த்து கொண்டாந்து முதலாளாக கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்தாப்பா இதை வச்சுக்க, இது வந்து என்னுடைய காசு கிடையாது, பி வா சார், சரத்குமார் சார், சத்யராஜ் சார் சேர்த்து நான் 1,000 கூட கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ. இந்த வலிமை தான் எனக்கு இந்த நேரத்தில், எனக்கு விவேக் சார் இருந்திருந்தால் கதையே வேறு. எல்லாத்தையும் அவர் பார்த்துருப்பேன், நான் யார்கிட்டையும் கையேந்தவில்லை. ஆனால் மயில்சாமி இதுக்காக பச்சையப்பன் டாக்டர் பச்சையப்பன் ஸ்கூலில் போய் பேசி, அவர்கிட்ட பேசி, எஸ்ஆர்எம்மில் எனக்கு டி மாத்திரைக்கு ஏற்பாடு பண்ணி, எனக்கு வீடு வாங்கி தரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கடைசி நம்ம விட்டு போயிட்டு, எவ்வளோ வேதனை தெரியுமா. அதே மனோபால சார் முதன்மு ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்து 5,000 பணத்தை கொடுத்துட்டு கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு போனவர் அவர் போயிட்டு. எனக்கு மட்டும் இல்லை, சினி உலகத்துக்கு மக்கள் கலைஞர்களுக்கே பெரிய பாதிப்பு. நீங்கள் 200 மேலே தமிழ் படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்பயுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இலங்கை தமிழர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள், இந்தியன் சிட்டிசனாக இந்திய குடிமகனாக ஆகிறது நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகாமே இருக்குது. ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அரசாங்கத்துக்கு என்னவாக இருக்கும்? நிறைய டைமில் நீங்கள் எல்லாம் இப்போ பாஸ்போர்ட்டுன்னு எனக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்களே, நான் வந்து 90 அகதியாக வந்தவன், இன்னைக்கு 34 ஆகுது. ஒரு நாட்டில் வந்து 5 இருந்தாலே அவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும், பாஸ்போர்ட் கொடுக்கணும், எல்லாமே கொடுத்தாகணும். அதே நேரத்தில் இங்கே கல்யாணம் வேறு பண்ணியிருக்கேன், இதே ஒரு பொண்ணு பெங்களூரை சேர்ந்தவன், என் பொண்டாட்டி, அவங்க அப்பா சினிமாவில் காஸ்டியூமர், அந்த வகையில் எனக்கு கொடுத்துருக்கணும். காரணம் கேட்டால் ராஜீவ்காந்தி சார் இறப்பு தான் இதுக்கு காரணம்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை, இருந்தபடியால் தான் எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்கல, நான் எந்த நாடு போக முடியலை. வடிவேல் சோழோட நான் பிஸியாக இருந்தேன்னா இலங்கை தமிழர்கள் உலக நாடு முழுக்க எல்லா தமிழ்ச்சங்கும் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்போ அவர் காமினேஷனில் அங்கே எல்லோரும் என்னை விரும்பினாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது கிடச்சிருந்தா நான் இன்றைக்கி வீடு காரு பங்களான்னு செட்டில் ஆகிருப்பேன். இன்றைக்கி வந்து பழையபடியும் நான் எல்லா நாட்டுக்கும் இந்த உடல்நிலை சரியில்லாப்படியால் எல்லா நாட்டிலையும் என்னை கூப்பிட்றாங்க, எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நான் போகணும் முயற்சி பண்ணுறேன். 2-3 தரம் பாஸ்போர்ட்டுக்கு போட்டால் நீ இலங்கை தமிழை குடியுரிமை கிடையாது, கொடுக்க முடியான்றாங்க. இப்போ மாசு புண்ணியாட்ட நான் சொல்லிட்டேன், ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து கோரிக்கை வச்சேன், எனக்கு நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்கணும், முடியுமான்னு செய்யுமான்னு. இப்போ போய் எல்லாத்தையும் பட்டிஷன் எழுதி கொடுங்க, எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் ஒரு முடிவு சொல்லிருக்காங்க. இது இப்போ மாசு புனை அவன் அமைச்சர் கையில் தான் இருக்குது, அவர் மனசு வச்சால் முடியும். அவர் முதலமைச்சர் கொண்டு சேர்க்கணும், முதலமைச்சர் தான் மனசு வைக்கணும். இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா நான் சினிமா விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடும், ஆனால் போக மாட்டேன். செத்தாலும் சினிமா தான் ரீஎன்ட்ரி இலங்கை, அந்த ஏமாந்திரம் மட்டும் தப்பி வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சினிமா இன்றைக்கி உங்களை கைவிடாதுன்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உண்மையான உழைப்பு, நல்ல எண்ணம் உள்ளவன் தோற்று போனால் சத்தமிடு. அதே மாதிரி சினிமாவை மட்டும் நேசித்தான்னா கண்டிப்பாக என்றைக்காக ஒரு நாளைக்கு அவனை வெற்றி கிடைக்கும். இந்த ரஜினி சார் அடிக்கடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உடல்நலம் மேலும் முன்னேறணும்னு சொல்லி நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துறேன். நன்றிங்க, வணக்கம். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.